பாருங்க, இப்போ பருப்பு ரசம் செய்யறதுக்கு கொஞ்சம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம். பருப்பு வேக வைக்கும்போது மூணு தக்காளி போட்டு வேக வச்சுக்கணுங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், மஞ்சப்பொடி, சீரகம், மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, ஒரு அஞ்சாறு பல் பூண்டு போட்டு தட்டி வச்சுருக்கோம். உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம். இப்போது ரசம் செய்கிறதுக்கு நம்ம பருப்பு வேக வச்சதை கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கணுங்க. கடாய் வச்சிடலாம். கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம், போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சீரகம், மிளகு, பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா. பூண்டு வந்து இதுக்கு தோலோடு போட்டு அரைச்சா நல்லாயிருக்கும். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற விளக்கு வதக்கணுங்க. பாருங்கள், பச்சை வாசனை போயிடுச்சு, நல்ல வாசனையாக இருக்குது. இப்போது பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்குனதும் நம்ம பருப்பு தண்ணி மசிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு புளி தண்ணி வச்சுருக்கோம், பார்த்து எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ ரசம் நல்லா கொதிக்கணுங்க. கொதிக்கணும்னா கொஞ்சம் மேலே நொற கட்டி வரும், அந்த ஸ்டேஜில் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த கொதிக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சம் பபிள்ஸ் விரிஞ்சதும் அதில் ஒரே ஒரு ட்ராப் கொஞ்சம் தண்ணி விட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி விட்டுருலாங்க. தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுட சுட பப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.